பத்திரிகையாளராக நாடாளுமன்ற நடவடிக்கைகளை பார்க்கிறபோது இப்போ 2019 மிகுந்த நம்பிக்கையோடு திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கிறாங்க மக்கள். பெருவாரியாக வெற்றி பெற்று எம்பிக்கள்லாம் போகிறாங்க. இப்போ இளங்கோவன் அவர்கள் சொன்ன மாதிரி வந்து எங்களுக்கு வாய்ப்பு இருக்குமா என்னன்னு தெரியாது, எங்களை பேச அனுமதிப்பாங்கன்னெலாம் தெரியாது, ஆனால் இந்த வியூகத்தோடு நாங்கள் குரல் எழுப்ப போகிறோம் அப்படின்னு இந்த செயல்பாட்டு இந்த வியூகத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது வந்து ஒவ்வொரு பார்லிமெண்ட் செஷன் போதும் இந்த கட்சிகள் இந்த மாதிரி ஒரு முன்னாடி ஒரு கூட்டத்தை கூட்டி என்ன இஷ்யூஸை நம்ம அங்கே பேசணுன்றதை வந்து தீர்மானிக்கிறாங்க. இந்த மாதிரி திமுக மாதிரி காங்கிரஸும் பண்ணுவாங்க, எல்லா கட்சிகளுமே அதை பண்ணுவாங்க. பட் அது மாதிரி பண்ணும்பொழுது என்னென்னா, தொடர்ந்து நீங்கள் பல காலம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான இஷ்யூஸே திரும்பி திரும்பி வந்துருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது ரெபட்டிஷனாக அதே இஷ்யூஸே வந்து என்ன பிரச்சனை தீரலைன்னு அர்த்தம், அங்கே பேச விடலைன்னு அர்த்தம், சார் சொன்ன மாதிரி அங்கே பேச விடலை தீரலைன்னு அர்த்தம். இப்போ இடி சிபிஐலாம் வந்து எதிர்கட்சியில் பழி வாங்கிறதுக்கான ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஹிண்டன்பர்க்கோட அதானி பற்றின ரிப்போர்ட்டு, அதே வந்து வேற ஒரு கண்ட்ரியாக இருந்தால் நடக்கதே வேற இருந்திருக்கும். இங்கே வந்து வெவ்வேறு அமைப்புகளை பயன்படுத்தி அதை திசை திருப்புறாங்க. வெவ்வேறு அமைப்புகள்னு சொல்கிறதுக்கு அது அர்த்தம் இருக்குது, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. நான் வந்து நேரடியாக சில விஷயங்களை சொல்ல வேண்டும். ஸோ சில அமைப்புகளை பயன்படுத்தி அந்த அந்த விஷயத்தோட தீவிரத்தை வந்து மாற்றுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜனநாயகத்தின் கடைசி புகலிடத்தை பயன்படுத்தின்னு சொல்ல வரீங்க. ஜனநாயகத்தின் கடைசி புகலிடத்தை பயன்படுத்தின்னு கூடாமல் சொல்ல வரீங்க. அது நீங்கள் சமீபத்தில் ரெண்டு நாள் முன்னாடி சம்மந்தப்பட்ட செய்தி வந்தது, அதுக்கெல்லாம் உள்நோக்கம் கவிக்கக்கூடாது நம்ம. அந்த மாதிரிலாம் நடந்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கோஆப்ரேட்டிவ் பில்னு ஒன்று இப்போ வரப்போகுது. அந்த கோஆப்ரேட்டிவ் பில்லில் வந்து மாநில அரசோட பவர்ஸை வந்து பிடுங்குறாங்க. கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் கோஆப்ரேட்டிவ் அமெண்ட்மெண்ட் பில்லு ஒன்று வருது, சாருக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் மாநில அரசோட பவர்ஸை பிடுங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறத நிறையா பார்க்குறோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கேஸ் விலை போன்ற விஷயங்கள், பொது சிவில் சட்டம், இது இப்போது புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வரப்போகிற எலெக்ஷன்ஸுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க. எதிர்கட்சிகள் எல்லாம் அது குரல் கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். ஈவன் வந்து பாஜகவோட கூட்டணி கட்சியாக இருந்த அல்லது இருக்க போகிற அகாலி தளமும் இது எதிர்க்கிறாங்க பார்க்குறோம். நார்த் ஈஸ்டில் அவங்களோட கூட்டணி கட்சியாக இருந்து கொண்டிருக்கிற பல சிறு கட்சிகள் எதிர்க்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இங்கே எதிர்கட்சிகள்லையே ஆதரிக்கிறதையும் பார்க்குறோம் நம்ம, அதுவும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது 52 லட்சம் கோடி ரூபாய் கடன், 152 லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு மாறி இருக்கிறதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். என்ன இதை எங்கே கொண்டு வந்திருந்தா, இப்போது திமுக எம்பிக்கள் இங்கு வெற்றி பெற்றவர்கள் மீது மக்கள் கேட்பாங்கள்ல, நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்றது. இப்போ இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது, இதில் உங்கள் பங்களிப்பு என்னன்ற கேள்வி அவங்க எப்படி எதிர்கொள்வாங்க? இங்கே மாநில அரசை பொறுத்த மட்டும் சார், நேஷனல் லெவலில் பல இஷ்யூஸ் இருக்குது, அதை டீல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இங்கே வந்து ஒரு நேஷனல் ஹைவேஸ் போடுறாங்க வச்சுக்கோங்க, இல்லை பிரதமரே சொன்ன விஷயங்கள் 2017-18 ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், அதையே அவங்களால கொண்டு வர முடியல. மதுரையில் அவங்க சொன்ன விஷயம்தான். அதிமுகவில் என்ன சொல்கிறாங்க, திமுகவு மேலே அந்த பந்தை திருப்புறாங்க, நீங்கள் ஏன் வாங்கிட்டு வரல, நீங்கள் தான் கொண்டு வரணும், நீங்கள் தானே ஜெயிச்சு போனீங்கன்னு கேட்குறேன். 21 வரையும் அவங்க தானே இருந்தாங்க, 21 வரையும் அவங்க தானே சார் இருந்தாங்க. ஏங்க மற்ற எய்ம்ஸுக்கெல்லாம், கோரப்பூர் எய்ம்ஸுக்கும் இந்தூர் எய்ம்ஸுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஃபண்டு பண்ணீங்க, எங்கள் ஊர் மதுரை எய்ம்ஸுக்கு மட்டும் எங்கள் ஜப்பான் கூட்டுறவு நிறுவனம் வந்து ஃபண்டு பண்ண வச்சிங்கன்னு அவங்க தானே கேட்டுக்கணும், ஏடிஎம்கே தானே கேட்டுக்கணும், அதையே விட்டாங்க. எம்பிக்கள் அதிகமாக ஜெயிச்சது இந்த கூட்டணி தானே. நான் என்ன சொல்கிறேன் வந்து தமிழ்நாட்டுக்கான விஷயங்கள் வந்து இந்த திட்டங்களை விட என்னென்னா அரசியல் சட்ட அடிப்படையில் உட்காந்துருக்கிற ஆளுநர் பண்ணுற விஷயங்கள் இருக்குல்ல, இது வந்து பல ஒரு பெரிய தடங்களாக இருக்குது இந்த கவர்மெண்ட்டுக்கு. இவர்கள் மத்திய அரசு எதிர்பார்க்காதே கூட பல விஷயங்களை பண்ண முடியும் சார். இவங்க வந்து பல முக்கியமான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, சில விஷயங்கள் பண்ணுறதாகவும் இருக்காங்க. அதாவது இப்போ வந்து பிரதமர் வந்து 15 லட்சம் ரூபாய் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் போடுறேன்னு சொன்னாரா, போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னாரான்னு ஒரு விஷயம் சொல்கிறீங்க. நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இல்லத்தரசிகளுக்கு உரிமை தொகை கொடுக்குறதுன்னு திமுக சொன்னாங்க, அது வந்து 5 வருஷத்தில் கொடுக்குறேன்னு சொன்னாங்களா, 10 வருஷம் தொலைநோக்கு திட்டத்தில் தான் கொடுக்குறேன். நீங்கள் எல்லோரும் ஏன் கேட்குறீங்க ஏன்னா திமுக வந்து அதை மேடையில் பேசினாங்க, திமுக மேடையில் பேசினாங்க, நான் காட்சிக்கு வந்தால் கொடுப்போன்னு. அப்போ குடியா குடியா உடனே குடியான்னு நீங்கள் கேட்டீங்க, அவங்களும் வந்து நீங்கள் கேட்குறீங்கன்னு உடனே செப்டம்பர்லேருந்து கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்க வேண்டிய கட்டாயமே கிடையாது, அவங்க வந்து 10 வருஷம் தொலைநோக்கு திட்டத்தில் தான் அது இருக்குது. என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, இந்த மாதிரியான யூஸ்வலாக இப்போ நாடு என்ன, இப்போ மணிப்பூர் வந்து எரிஞ்சின்னு இருக்குது, இமாச்சல பிரதேசில் வரலாறு காணாத வெள்ளம் இருக்குது, வெள்ளம் வந்திருக்கு, நார்த் இந்தியா முழுக்க வெள்ளம் இருக்குது, அங்கே மல்யுத்த வீரர் வந்து இப்போ பாலியல் தொலையில் அவசரப்பட்டு அவரை நீக்காதே அப்படியே வச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து, ஒரு மலைஜாதி சிறுவன் மேலே யூரின் கழிக்கிறார் பாஜக பிரமுகர், மலைஜாதி ஜனாதிபதி இருக்கிற இடத்துல நடக்கிற விஷயங்கள் இது, இதெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் கலப்புறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் நமக்கு என்னென்னா, பார்லிமெண்ட்டில் பதில் சொல்லாது மட்டுமில்லை, மணிப்பூரில் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது, இமாலயச்சல பிரதேசத்தில் வரலாறுக்கான வெள்ளம் இருக்குது, இது எதை பற்றியும் கவலைப்படாமல் ரஃபேல் பிளேனை வாங்குறதுக்கு பிரதமர் கிளம்பி போயிட்டார். ஸோ அவருக்கு நாட்டு நடப்பில் எவ்வளோ அக்கறை இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
பிரதமர் தான் இருந்து பதில் சொல்லணுமா, துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் சொல்றாங்கல்ல, அது உங்களுக்கு திருப்தி இல்லையான்னு கேட்கறாங்க. பிரதமரே தேவையில்லையே, அமைச்சர்கள் இருந்துட்டு போலாமே, எதுக்கு அவர் இருக்காரு, அவர் தலைமை பொறுப்பில் எதுக்கு இருக்காரு சார், அவர் பதில் சொல்ல வேண்டாமா? பட் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட திமுகவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிளஸ்டர் ஆஃப் இஷ்யூஸ் எடுக்காதீங்கன்ற, மொத்தமாக இஷ்யூஸை கொண்டு போய் ஒரு ஒரு கத்திரிக்காய் புடலங்காய் வெண்டைக்காய் பாவக்காய் எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு போடாதீங்க. ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஒரு விஷயத்தை உங்களுக்கு இன்றைக்கி பிரச்சனையாக இருக்கிற ஒரு விஷயத்தை பார்லிமெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிற ஒரு விஷயம், ஆளுநர் உங்கள் நடவடிக்கைகளை தடை பண்ணுறார், இங்கே அரசியல் சட்டத்துக்கு மீறி அவர் நடந்துக்கிறார், அவரை ரிமூவ் பண்ண, நீங்கள் பிரசிடென்ட்டுக்கு 19 பக்கம் லெட்டர் எழுதியிருக்கீங்க, அவரை ரிமூவ் பண்ணுறதுக்கான விஷயங்களை நீங்க சீரியஸா கையாளுங்க. அந்த இஷ்யூஸ் ஃபோக்கஸ் ஒரு இஷ்யூ ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த செஷன்ல நம்மளுடைய நோக்கம் இதுதான், இந்த செஷன்ல நம்ம ஆளுநர் நீக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த மாதிரி சோ மச் ஆஃப் கிளஸ்டர் ஆஃப் இஷ்யூஸ், ஒரு ஏகப்பட்ட இஷ்யூஸ் எடுக்காதீங்க. எடுத்தீங்கன்னா அட்டென்ஷன் வந்து டைவர்ட் ஆகிடும். ஒரே இஷ்யூ, இந்த வாட்டி இஷ்யூ ஆளுநர் நீக்கிற வரையும் நாங்கள் போராட்டத்தை விட மாட்டோம். சபாநாயகரை சுத்தி நின்னு அனுமதிக்கிறாரோ இல்லையோ, அந்த இஷ்யூஸை எடுக்கிறாரோ இல்லையோ, நாங்க இதையே பேசிட்டே இருக்கோம். இந்த இஷ்யூ நீங்க பண்ணல பிரியன், இந்த இஷ்யூ நீங்க பண்ணீங்க இல்ல. இதுல ஒரு முக்கியமான அம்சம், எதிர்க்கட்சிகள் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியையும் கையாண்டு இருக்காங்க. அது பெகாசஸா இருக்கலாம், அதானி விவகாரமா இருக்கலாம், இது மாதிரி பர்டிகுலர் இந்த இஷ்யூக்கு பிரதமர் பதில் சொல்லியே ஆகணும்ன்ற இடத்திலும் பெருசா ஒன்னு நடந்த மாதிரி இல்ல. அது நடக்கிறதோ நடக்கலையோ சார், தமிழ்நாட்டில் இருக்க திமுகவோட கடமை இது. ஆக்சுவலா அவங்க கவர்மெண்ட் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இதுல ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இதை நீங்க முன்னாடி கொண்டு வாங்க, இதை நீங்க பண்ணுங்க. மற்ற கட்சிகள் வந்து மணிப்பூரை பத்தி பேசுவாங்க, இமாச்சல பத்தி பேசுவாங்க, மல்யுத்த வீரர்களோட பாலியல் தொல்லையை பத்தி பேசுவாங்க, எல்லாத்தையும் பேசுவாங்க, எஸ்சி மேல மலைஜாதி சிறுவன் மேல சிறுநீர் கட்சி அதை பத்தியும் பேசுவாங்க. நான் சொல்ல வரது என்னன்னா, நீங்கே ரூலிங் பார்ட்டி ஆஃப் தி தமிழ்நாடு, நீங்க உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கிற இந்த கவர்னரை நீக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை நீங்க கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, பலன் கிடைக்கிறதோ இல்லையோ சார், வீசறக்கல்ல வீசி வைங்க, கல்ல வீசுங்க, பந்த வீசுங்க. சுருக்கமான ஒரு விளக்கம் கொடுத்துருங்க. நான் பெரிய இன்னொரு விஷயம் சாருங்க, அது மட்டும் இல்ல, இப்போ வந்து பெங்களூர்ல வந்து எதிர்கட்சிகளுடைய மாநாடு நடக்க போறது, மேட்டூர்ல வந்து காவேரியோட அந்த அளவு தண்ணி குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்கு, குறுவைக்கு தண்ணி கிடைக்குமா இல்லையான்னு தெரியல, அங்க மழை பெய்யும் நம்பிட்டு திமுக பேசாம இருக்கு. ஸோ அந்த விஷயத்துல வந்து அவங்க என்னெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, வறட்சி காலத்திலையும் தண்ணி விடணும்ன்றது ட்ரிபியூனோட இது மாதவரியா கொடுத்துட்டாங்களே. அப்போ பெங்களூர்ல நடக்க போற இந்த கூட்டம் இருக்குல்ல, இதுல வந்து ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டியது முக்கியமான விஷயம். ஆனால் காவேரியோட உரிமை இருக்குல்ல, அதுவும் முக்கியமான விஷயம். அதனால் இந்த விஷயம் ரொம்ப சிக்கலான விஷயம். இன்னைக்கு டெல்டா முழுக்க வந்து இதை பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கு. அதனால இதுல வந்து ஒரு பேலன்ஸை வந்து ஸ்ட்ரைக் பண்ண வேண்டிய அவசியம் முதல்ல இருக்கு. அது பெரிய நெருடலா இருக்கே, ரொம்ப நெருடலா இருக்குது. தங்கள் இஷ்யூவை எடுத்தாங்க, இதுதான் ஆம் ஆத்மிக்கு இருக்கிற பிரச்சனை. அவசர சட்டத்தை பண்ணாங்கன்னா காங்கிரஸ் அதுக்கு பதில் சொல்லணுமா இல்ல நாங்க அப்புறம்? அதாங்க, இது வந்து தமிழ்நாட்டு இஷ்யூங்க, கூட்டணி ஒற்றுமை அதுக்குள்ளேயே உடஞ்சது. இது வந்து இந்த விஷயத்த வந்து ஸ்டாலின் அவர்கள் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். நெருக்கடி இருக்கு, காவேரி இஷ்யூல பத்தி பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அது ட்ரிபியூனல் பாத்துக்கோன்னு சொன்னா கூட இன்னைக்கு வந்து நீங்க அந்த கூட்டத்தில் போய் கலந்து நீங்க வச்சுக்கோங்க. ஏற்கனவே வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக சில அதிருப்திகள் எல்லாம் இருக்கு, அது இன்னும் கூட வந்து டெல்டா மாவட்டங்களையும் இந்த அதிருப்தி கருப்பு கருப்பு பலூன் எல்லாம் விடுவான்றாங்க. நீங்க பெங்களூர் போயிட்டு வருகிற போது முதலமைச்சருக்கு எதிரான அதனால கவர்னரை பத்தி ஒரு ஃபோக்கஸ் பண்ணுங்க பார்லிமெண்ட்ல, காவேரி விஷயத்தை பத்தி ஒரு நீங்க அவசியம். நீங்க அந்த டெல்லி நாடாளுமன்ற விவகாரங்கள் எப்படி இருக்குன்றதை அறிஞ்சது நல்லப்ப. பிரியன் அவர்கள் சொல்ற முக்கியமான கேள்வின்றது, ஏன் இவ்வளவு தீர்மானங்கள் ஃபோக்கஸ்டா போய் அதுல பலன் கிடைக்கிற மாதிரி? இவ்வளவு தீர்மானங்களின் நோக்கம் வந்து அடுத்த ஆண்டு தேர்தலும் வருது. இவங்க வந்து 2014 இருந்து சொன்னதை எல்லாம் எப்படி செய்யாமல் விட்டிருக்கிறார்கள். மக்களிடம் வாக்குறுதிகளை எக்ஸ்போஸ் பண்றீங்க, எக்ஸ்போஸ் பண்றோம், அந்த எக்ஸ்போஷர் தான் இது. ஆனால் இந்த பார்லிமெண்ட்ல வந்து இதையெல்லாம் பேச முடியாது. என்ன பில் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்களோ அதுக்கு எதிராக தான் பேசுவோம். அப்போ சில பிரச்சனைகளை நாங்கள் தனி கட்சிகள் எதிர்கட்சிகள் சில பிரச்சனைகளை எழுப்புவதற்கான உரிமை இருக்கு. அந்த அதன் அடிப்படையில் சில பிரச்சனைகளை அதில் பிரியன் சொல்ற முக்கியமான அம்சம், சபாநாயகர் அவருடைய அஜெண்டாவில் இல்லாத விஷயங்களையும் சில கட்சிகள் எழுப்புவாங்க. எங்க மாநிலத்தில் இந்த பிரச்சனை இருக்கு, இதுக்கு நீங்க தீர்வு, இதை கொண்டு வரணும், அட்ரஸ் பண்ணணும்லாம். அது மாதிரி நீங்க ஃபோக்கஸ் ஆளுநர் வார்த்தை கொடுப்போம். அந்த நோட்டீஸை எதிர்கட்சிகள் கொடுக்குற நோட்டீஸ் பாஜகவுக்கு எதிராக இருந்தால் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க, எடுத்துக்க சொல்லி வலியுறுத்துவோம், அதை பத்தி பேசவே மாட்டாங்க, அது வந்தா திசை திருப்பிடுவாங்க. அவங்க இந்த 9 வருஷம் நாடாளுமன்றமும் இப்படிதான் நடக்குது. இல்ல, திரிணாமுல் காங்கிரஸ் எல்லாம் சில சமயம் இதை நீங்க எடுத்தே ஆகணும்னு கலாட்டா பண்ணி தொடர்ந்து பண்ணா கூட எடுக்க மாட்டாங்க. பிரியன்,
அதாவது அவர் அனுபவஸ்தர், அவர் அங்க இருந்திருக்காரு, பார்லிமெண்ட்ல இருந்திருக்காரு, அவர் சொல்றாரு நம்மளும் இதை பார்த்துருக்கோம், நமக்கும் இது புரியுது ஆக்சுவலா. ஆனாலுமே நீங்க வந்து ஊதர சங்க ஊதி தான் வைக்கணும், வேற வழி கிடையாது. ஏன்னா நீங்க தமிழ்நாட்டு கான்ஸ்டியன்சில இருந்தா நீங்க ஓட்டு கேட்க போறீங்க, தமிழ்நாட்டு மக்களை திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய செயல்பாடுகள் வந்து தடை போடுறாரு இந்த கவர்னர், நீங்க செயல்பட முடியலன்ற போது நீங்க வந்து இந்த விஷயத்த டெல்லி வரையும் கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்கு. திமுகவுக்கு ஒரு என்ன முக்கியமான விஷயம் சார், திமுகவுக்கு பல சங்கடங்கள் ஏன் வந்ததுன்னா, நல்லது நடந்திருக்கு, மத்தியில் இருக்கிற ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருந்ததுனால, அந்த பதவியில் அங்கே இருந்ததுனால, அது 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 சுமக்கிற சிறுவைகள் அதிகமாக இருக்கு. நீட்டு கேட்டால் நீட்டு கேட்டால் சிறுவைகள் ரொம்ப அதிகம். நீட்டு கேட்டால் காங்கிரஸோட திமுக இருந்ததுன்னுவாங்க. 2009 தமிழர்கள், ஈழத் தமிழர்கள் பலி கொடுத்தது திமுகன்னுவாங்க. ஆனால் அங்கே பதவியில் இருந்ததுல வந்து சிலுவையும் சுமக்கிற மாதிரியே ஒரு விஷயம். மத்திய அரசில் நேஷனல் பார்ட்டியோட ரீஜனல் பார்ட்டி கூட்டணியில் இருந்ததுன்னா, அல்லது கூட்டணி அரசில் பங்கு பெற்றதுன்னா, அதனால் ஏற்படுற நல்லதோட அதனால் ஏற்படுற கெட்டது ரொம்ப அதிகம். சரி, நம்ம ஒரு சின்ன ரிபேட்டல் தான், இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் சுருக்கமாக இருக்க மாட்டேன். இப்போ இளங்கோவன் ஐயா நேர்மையாக சொன்ன மாதிரியான வாக்குமூலத்தை, அதாவது பேசினா எடுபடாதுங்கிற வாக்குமூலத்தை அதிமுக சொல்லியிருந்தா, திமுகவுடைய பதில் என்னவா இருந்திருக்கும்? அடிமையா இருக்கீங்க, கொத்தடிமையா இருக்கீங்க, கூட்டணியில இருக்காங்க, எங்க அவங்க கூட்டணியில இல்ல. நான் இப்ப சொல்றேன், இப்போ இளங்கோவன் ஐயா சொன்ன மாதிரி இன்னைக்கு சப்போஸ் திமுக வந்து, அதிமுக எங்கள் ஆட்சியில் இருந்து இதே மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தா, அங்கெல்லாம் ஒன்றும் எடுபடாதுங்க, அங்கே என்ன பேசினாலும் நடக்காதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, உங்களுடைய கருத்து என்னவா இருந்திருக்கும்? அடிமையா இருக்காதீங்க, தைரியமாக பேசுங்க, மாநில சுயாட்சி. அடிமைன்ற அர்த்தம் கூட்டணின்ற ஆங்கிள் பேச, ஐயா இங்கே கூட்டணியே இல்லையே ஐயா, இங்க கூட்டணி இல்ல. நான் காங்கிரஸ் கோஷம் பண்ணிருக்கோம், நாங்க காங்கிரஸ் கூட்டணி பத்தி பேசலீங்க. இப்ப இன்னைக்கு சிச்சுவேஷன்ல திமுக பதில அதிமுக எங்க ஆட்சியில இருந்து, இளங்கோவன் ஐயாக்கு பதில ஆவடி குமார் உட்கார்ந்து இதே கருத்தை சொல்லி இருந்தால், திமுகவுடைய பதில் என்னவா இருந்திருக்குங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, பிரியமையா சொன்ன மாதிரி இவங்க பாவக்க கத்திரிக்காய் எல்லாம் எடுத்துக்கிட்டு எதிர்கட்சியா இருக்கும்போது தான் அவியல் பண்ணுவாங்க, ஆனா ஆளுங்கட்சியா இருக்கும்போது தனித்தனியா பண்ற அளவுக்கு அவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பாராளுமன்றத்திலேயே ஆளுநர் மட்டும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நான் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்பொழுது இதே சட்டம், இந்த ஜிஎஸ்டி இருக்க, இது வந்து மாநில உரிமையை பறிக்கும் சட்டம், மாநில உரிமையை எடுக்கின்ற சட்டம்னு பேசியிருக்கேன். இப்போ ஜிஎஸ்டி வந்த பொழுது நான் பேசினேன், நான் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் மாநிலங்களவை உறுப்பினர், ஆனால் இன்றைக்கு நான் ஒரு முனிசிபாலிட்டியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக பேசுகிறேன்னு சொல்லியே ஆரம்பித்தேன். ஜிஎஸ்டி காங்கிரஸ் காலத்தில் கொண்டு வரப்பட்டது, ஆனால் அதை அவங்க நடைமுறைப்படுத்தலை, இவங்க படுத்தினாங்க. சுருக்கமாக சொல்லுங்கள். இப்போ நம்ம பிரியன் சொன்னார், காவிரி பிரச்சனையை வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த இஷ்யூ எழுப்பணும் பெங்களூர்லன்னாரு. ஆனால் என்ன ஒரே ஒரு வாய்ப்புனா, கையில் வெண்ணையை வச்சுட்டு இப்போ நெய்க்கு அலையிறோமேன்ற தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தாங்க. பிஜேபி கர்நாடகாவில் தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கல, ஆனால் காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருந்துச்சு, நாங்கள் வந்து மேகதாட்டுவில் அணை கட்டுவோம், 7,000 கோடி பட்ஜெட்டில் ஒதுக்குவோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருந்துச்சு. அதை ஆதரித்து அங்கே போய் நம்ம கூட்டணி கட்சிகள் தமிழ்நாட்டிலேருந்து பிரச்சாரம் பண்ணாங்க, வெற்றி பெற்ற பிறகு அந்த மேடையிலும் நின்றாங்க. அந்த கண்டிஷனை வந்து நீங்க அன்னைக்கே தளத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. அதிமுக இருந்தா அடிமை அரசு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த அதிமுக வந்து 2016 2021 சுமூக தானே இருந்தாங்க. அப்ப வந்து இப்ப அமித்ஷா வந்து தொடங்கி வைத்த அந்த அம்மா ஸ்கூட்டி திட்டத்தை ஏன் நிறைவேற்றல? அடிமையா இருந்தும் கூட அது நிறைவேற்ற முடியாத நிலைமை அதிமுக இருந்து. ஒரு பிரேக் எடுத்து, அதுக்கு வித்தியாசம் இருக்கு.